அடுத்த மூன்று தினங்கள் இடியுடன் கூடிய மழை பெய்யும் புயல் கரையை கடக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் நமக்கு சொல்லியிருக்குது எனவே அதுக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் நம்ம இப்போ எடுத்தாக வேண்டும் வீடுகளிலிருந்து முக்கியமான வேலை இல்லாத வரைக்கும் தயவுசெய்து செய்து வீட்டிலிருந்து வெளியே வராதிங்க குழந்தைகளையும் வெளியே வர விடாதீங்க குறிப்பாக ஏர்லி மார்னிங் அதிகாலையில் பால் வாங்கிறது பேப்பர் வாங்கிறது இது போன்ற இதுக்கு இருட்டாக இருக்கும்போது தயவுசெய்து வெளியே போகக்கூடாது சாலையில் பெரிய பள்ளம் இருக்கும் அது உங்களுக்கு தெரியாமல் போகும் மின் ஒயரு இருக்கும் அதை நம்ம தெரியாமல் கையப்பற்றுவோம் இடி மின்னல் இருக்கும் அது ரொம்ப ஆபத்தானது எனவே தயவுசெய்து வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள் மோட்டர் சைக்கிளில் நீங்கள் பயணிக்கிறதாக இருந்தால் நீங்கள் தலைக்கவசம் ஹெல்மெட் போட்டு கண்டிப்பாக போட்டு தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் மோட்டர் சைக்கிள் ஆள் குடையை பிடிக்கக்கூடாது அது ரொம்ப ஆபத்தானது நீங்கள் தேவைப்பட்டதுன்னா ரெயின் கோட் ரெயின் கோட் இல்லைன்னாலும் கூட பரவாயில்லை மலையில் இந்த பற்றி கவலை இல்லை ஆனால் கொடையை பிடிச்சிட்ருக்காதீங்க முன்னாடி இருக்கிறவருடைய பார்வை அது மறைக்கும் பெரிய விபத்து ஏற்பட்டும் அது மாதிரி இருக்கக்கூடாது குழந்தைகள் இப்போ பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளை நீர் ஓடைகள் இருக்கும் ஆறு இருக்கும் குளங்கள் இருக்கும் ஏரி இருக்கும் இந்த மாதிரி இடங்களில் குழந்தைகளை நீங்கள் அனுப்பக்கூடாது பாயக்கூடிய தண்ணீர் அது வந்து முழங்கால் தண்ணியாக இருந்தாலும் கூட அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும் இது வந்து முழங்கால் வரைக்கும் தான் தண்ணி இருக்குது நான் கிராஸ் பண்ணி போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் தைரியத்தில் போகலாம் ஆனால் அந்த நீரினுடைய கரண்ட் அந்த நீரினுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு நீங்கள் கீழே விழுந்துருவீங்க தலையில் அடிபட்டுரும் உயிர் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அது போன்ற இடங்களில் நீங்கள் கிராஸ் பண்ணி போகக்கூடாது அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சில நேரத்தில் உயிரோட நம்ம வந்து உடைமைகளும் முக்கியம் இருசக்கர வாகனங்கள் வாகனங்கள் நாலு சக்கர வாகனம் இதெல்லாம் தாழ்வான பகுதியில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா காலையில் அதிகமான தண்ணி வந்துடும் அந்த வாகனம் வீணாக போயிடும் எனவே கொஞ்சம் உயரம் கொஞ்சம் உயரமான இடத்துல கொண்டு போய் உங்களுடைய மோட்டர் சைக்கிள் உங்களுடைய கார் இதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க எலக்ட்ரானிக் சாதனங்கள் இப்போ டெலிவிஷன் போன்ற ஃப்ரிட்ஜ் இது போன்ற சாதனங்கள் அது நீங்கள் அடித்தளத்தில் வீட்டில் வைக்கிறத விட மேல் கொண்டு வைக்கலாம் மழை இருக்கும்போது இடி மின்னல் மழையோட இருக்கும்போது இவற்றை நீங்கள் அணைத்து வைக்கலாம் இதன் மூலம் அதை பாதுகாப்பு வச்சுக்கொள்ள முடியும் தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தவரையில் ரொம்ப சிறந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் சுமார் ஒரு லட்சம் போலீஸ் அதிகாரிகள் காவலர்கள் உங்களுடைய உங்களுக்கு உதவி செய்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம் இது இல்லாமல் பன்னெண்டாயிரம் ஊர்காவல் படையினர் இருக்கிறோம் நூற்றுக்கணக்கான படைகள் எல்லா பகுதிகளையும் வச்சுருக்கிறோம் தமிழ்நாடு எச்டிஆர்எஃப் பேரிடர் மீட்பு படை மிக தயார் நிலையில் இருக்கிறார்கள் உயர் பயிற்சி எடுத்தவங்க அவங்க தயார் நிலையில் பல்வேறு இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்கள்ட்ட போட் இருக்கும் பாதுகாப்பு எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க காங்கிரீட் பில்டிங் எல்லாம் உடச்சி உள்ள வரதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க ரொம்ப திறமையான அந்த வீரர்கள் தயாராக இருக்கிறாங்க கடலோர காவல் குழுமத்தில் உள்ள நீச்சல் வீரர்கள் முந்நூற்றி ஐம்பது பேர் பல்வேறு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களும் ரொம்ப சிரம் சிறப்பாக பேர இந்த பேரிடலிருந்து உங்களை காப்பாற்ற வல்லமை மிக்கவர்களாக இருக்கிறாங்க தேசிய அளவில் பயிற்சி பெற்ற தேசிய நீச்சல் வீரர்கள் இங்கே காவல்துறை தலைமை அலுவலகத்தில் தயார் நிலையில் இருக்கிறாங்க பெரிய மிகப்பெரிய வெள்ளம் வெள்ளம் இருந்தாலும் கூட நீந்தி வந்து இரவிலும் கூட உங்களை காப்பாற்றக்கூடிய உள்ளவர்கள் அவங்க இருக்கிறாங்க எனவே உங்களுக்கு ஆபத்து அப்படின்னா உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு எண் நூறு தீயணைப்புத்துறை நூற்றி ஒன்று பொதுவான எண் நூற்றி பன்னிரெண்டு சென்னை தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைமை அலுவலக டூ எயிட் டபுள் ஃபோர் டபுள் செவன் ஜீரோ ஒன் இது போன்ற எண்களில் உடனடியாக கூப்பிடுங்க நாங்கள் உடைந்து விரைந்து வ காவல்துறை உங்களது நண்பன் உங்களுடைய பணிக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் இந்த மூணு நாட்கள் நாம் பாதுகாப்பாக இருந்தோம் அப்படின்னா இந்த புயல் அமைதியாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எந்த உயிர் சேதமும் பொருள் சேதமும் இல்லாமல் நாம் கடந்து போவோம்